Hello students, welcome to Max and Tamil channel. T.N.8th standard Max term 3 exercise 1.2 numbers la nalla gavaninga. Find the least number that must be added to 1300 so as to get a perfect square. Also find the square root of the perfect square. Enna kekkranga na 1300 oda oru idha oru number add panna da idu perfect square aagum. Appa kuduthirukadhu perfect square a? Perfect square kedaiyadhu. அது நமக்கு தெரிஞ்சிச்சா அப்புறம் ஆட் பண்ண உடனே ஒரு நம்பர் கிடைக்கும் அப்ப அதுக்கு அது என்ன நம்பர் அதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட்ங்கறது நமக்கு கேட்டிருக்காங்க புரிஞ்சிச்சா எந்த நம்பர் ஆட் பண்ணா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்ப அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆன பிறகு அதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன புரிஞ்சிச்சாமா சரி இப்போ ஸ்கொயர் ரூட்க்கு லாங் டிவிஷன் மெத்தட நாம படிக்க போறோம் த 1.2 எக்சர்சைஸ்ல ஈஸியா நம்ம டாடி டேடி எப்படி கூடலாம் ஷார்ட்டாக டேட் அப்படி சொல்லி நம்ம கூடுவோம் அந்த டேடுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கேன் அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதை கொஞ்சம் கஷ்டப்படாமல் படிங்க டீனா டவுன் டூ நம்பர்ஸ் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் ஏ ஆட் லெஃப்ட் ஹண்ட் சைட் நம்பர் பை சேம் நம்பர் ஆட் லெஃப்ட் ஹண்ட் சைட் நம்பர் பை சேம் நம்பர் டி டிவைட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் பை ஃபர்ஸ்ட் நம்பர் இது உங்களுக்கு குழப்பமானதாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் புரிஞ்சுக்குவீங்க டிவைட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் பை ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா என்னங்கிறது இந்த மூணை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க அப்புறம் இந்த இதெல்லாம் ஸ்கொயர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒன் ஸ்கொயர்னா ஒன் டூ ஸ்கொயர்னா ஃபோர் த்ரீ ஸ்கொயர்னா நைன் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நமக்கு இத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இருக்குது இல்லையா அப்போ இதை எப்படி எடுக்கணும் டூ டூவாக பிரிக்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் த்ரீயாக வந்தால் எப்படி பிரிக்கணும் டூ ஒன் டூ அப்புறம் ஒன் ஃபோராக வந்தால் டூ டூ ஃபைவாக வந்தால் டூ டூ ஒன் இந்த டூ இந்த டூ இந்த ஒன் இங்கே டூ ஒன் இப்போ இந்த டூ இந்த டூ உங்களுக்கு பிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேயா புரிஞ்சிச்சா ஓகே இப்போ அந்த தேர்ட்டீன் தேர்ட்டீன்கிறது எதில் வருது நைனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் இடையில ஃபோர் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் எழுத முடியாது அப்போ எது தான் எழுத முடியும் த்ரீ த்ரீஸா த்ரீ த்ரீஸா நைன் ஓகேயா இது நீங்கள் எழுதிக்கோங்க த்ரீ த்ரீஸா நைன் அப்புறம் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க தேர்ட்டீனில் நைனை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோர் இப்போ இது இந்த ஸ்டெப் வர நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண் த்ரீ த்ரீஸா நைன் எழுதிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணிவிட்டு டவுன் டூ நம்பர்ஸ் டவுன் டூ நம்பர்ஸ் ஜீரோ சேரக்கியாச்சா செகண்ட் ஆட் லெஃப்ட் ஹண்ட் சைட் நம்பர் பை சேம் நம்பர் லெஃப்ட் ஹண்ட் சைட் என்ன நம்பர் இருக்குது த்ரீ அதை அதே நம்பரால் என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அடுத்தது டிவைட் ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரால் இப்போ புரிஞ்சிச்சா டிவைட் ஃபஸ்ட் நம்பர் பை ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபோரை சிக்ஸால் டிவைட் பண்ண முடியுமா முடியாது அதான் எடுத்துருக்கேன் டிவைட் ஃபஸ்ட் நம்பர் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் டூ நம்பர்ஸ் இப்போ எந்த எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டூ நம்பர்ஸ் பை இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பர் புரிஞ்சிச்சாமா டிவைட் ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண முடியலன்னா டிவைட் ஃபஸ்ட் டூ நம்பர் பை ஃபஸ்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் ஃபார்ட்டியை சிக்ஸால் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் செவன்ஸ் ஆனால் ஃபார்ட்டி டூ போயிடும் அப்போ ஈஸியாக நீங்கள் எழுதலாம் சிக்ஸ் இங்கே சிக்ஸ் அப்போ நமக்கு சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி நைன் த்ரீ நைன்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்குது சரி அப்போ நம்ம தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் நியரஸ்ட் டு த ஹோல் நம்பர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு அடுத்ததை நான் போட்டு பார்க்குறேன் தேர்ட்டி சிக்ஸுக்கு அடுத்தது என்ன போட்டு பார்க்குறேன் தேர்ட்டி செவன் இன்ட்டு தேர்ட்டி செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் கிடைக்குது தேர்ட்டி செவன் ஸ்கொயர் நான் எனக்கு என்ன கிடைக்குது தேர்ட்டி செவன் இன்ட்டு தேர்ட்டி செவன் தேர்ட்டி சீக்வல் டு ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் இப்போ கிவ் அ நம்பர் கிவ் அ நம்பர் நமக்கு என்னது கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது சிக்ஸ்டி நைன் அப்போ இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோட சிக்ஸ்டி நைனை நம்ம ஆட் பண்ணால் இது என்ன செஞ்சிடும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும் அப்போ ஃபைன் த லீஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி ஆடட் டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ
எப்படி எழுதலாம், the least number 69 must be added to 1300 to get a perfect square. Okay, first அப்புறம் also find the square root of the perfect square. இப்போ இத 1300 ஓட 69 ஆட் பண்ணா என்ன வந்துரும், 1369. அதனுடைய ஸ்கொயர் ரூட் நமக்கு என்னது, 37. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு 1369க்கு 37 அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிச்சயமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் டேடுங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் லாங் டிவிஷனில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.